ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸும். பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சீப்பை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் பொடுகெல்லாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த சீப்பை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி பயன்படுத்தும் போது தான் அந்த பொடுகு மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி பொடுகு இருந்தாலுமே அது மேற்கொண்டு பரவாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம சீப்பை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக சுத்தமாக க்ளீன் பண்ணி பயன்படுத்துறது ரொம்ப அவசியம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் அதை வந்து பரவாமல் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி இதை ஈஸியாக டீப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து டீப் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த தூசு பொல்யூஷன்லாம் அதிகமாக இருக்கிறனால அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சீப்பில் தான் வந்து படியும். ஸோ அதனால் அதிகப்படியான அழுக்கும் சேர்றது பார்த்திங்கன்னா இந்த சீப்பில் இருக்கும். இதை நம்ம டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுடுதண்ணி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். சாதாரணமாக சீப்பை வந்து பச்சை தண்ணியிலேயே போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ஆனால் பொடுகு இந்த மாதிரி ரொம்ப டஸ்ட்டெல்லாம் படியும் போது நம்ம கட்டாயம் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ வெறும் சுடுதண்ணியை மட்டும் எடுத்துக்காமல் அதில் கூடவே கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சாராக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை அந்த தோல் இருந்தால் கூட அதையே நம்ம பயன்படுத்தி நல்லா தண்ணியை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம வந்து சீப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்து பொடுகு அதிகமாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி லெமன் தேய்ச்சி நம்ம குளிப்போம். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம சீப்பை வந்து சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் லெமன் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதோடய தோலை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி பொடுகு எது இருந்தாலுமே சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துடும். அடுத்து இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த சுடுதண்ணிலேயே பார்த்திங்கன்னா நம்ம சீப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஷாம்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீப்பில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து சுத்தமாக எடுக்கிறதுக்காக நம்ம ஷாம்பூவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம மற்ற டிடர்ஜென்ட் பவுடரோ இல்லை பாத்திரம் கழுவுற லிக்விட் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதில் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷான கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை போட்டு சீப்பை கழுவுறதுக்கு பதிலாக நம்ம சாதாரணமாக நம்ம ஷாம்புவே கொஞ்சம் போல் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் இந்த சுடுதண்ணிலேயே ஊற விட்டுட்டு நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் இந்த தண்ணியிலேயே ஊறி இருக்கனால நமக்கு ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போதும் ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். அதே போல் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் சாறுனால அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலுமே அதுவுமே சுத்தமாக அழிஞ்சிரும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, பொடுகு எதாக இருந்தாலும் மேற்கொண்டு அது பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழ சாறு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இனி வந்து நீங்கள் சீப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து பொடுகையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், இன்னொன்று சீப்பும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இதே போல் நம்ம சீப்பில் ரெண்டு சைட்லேயுமே அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ சீப்பை கழுவுறதுக்கு ப்ரஷ் தான் வந்து ஈஸியான வழியாக இருக்கும். அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீப்பும் வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. இனி வந்து நீங்கள் சீப்பை க்ளீன் பண்ணும்போது மறக்காமல் கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறையும் சேர்த்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பொடுகு தொலைலேருந்தும் நம்ம விடுபடுறதுக்கு இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.